Hi வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபியூவர்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியம் தரும் சில எளிய மருத்துவ குறிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் சாறு பிழிந்த எலுமிச்சை பழத்தோலை தூக்கி எறிந்து விடாமல் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது அதோடு சேர்த்து வேக வேகவையுங்கள் உருளைக்கிழங்கு கம கமகமென்று மனம் வீசும் முருங்கைக்கீரை சமைக்கும் போது சிறிதளவு சர்க்கரையை கலந்து சமைக்க ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளாமல் உதிரியாக இருக்கும் சுண்டைக்காயை உப்பு கலந்த புளித்த மோரில் இரண்டு முறை உற வைத்து காய வைத்து எண்ணெயில் வறுத்து இரவு உணவில் பயன்படுத்தி வர மார்பு சளி காச காசநோய் தீருவதுடன் வயிற்றுப்போக்கு நின்றுவிடும் கீரையை வேக விடும்போது சிறிது எண்ணெய் அதனுடன் சேர்த்து வேக வைத்தால் கீரை பசுமையாக ருசியாக இருக்கும் வாழைப்பூவை நறுக்கி சுத்தம் செய்வதே பெரிய வேலை இதோ ஒரு எளிய முறை பூவை ஆய்ந்ததும் முழுசாக மிக்சியில் போட்டு இரண்டே சூற்று சூற்றினால் போதும் ஒரே அளவில் பூவாக உதிரும் துளசியிலை சாற்றில் மாசிக்காயை நன்கு இழைத்து அந்த விழுதை இருவேளை சாப்பிட்டு வர வயிற்று பொன் வலி குணமாகும் வாழைத்தண்டு கூட்டு மற்றும் பொரியல் செய்யும்போது அதனுடன் சிறிது முருங்கை கிரையும் சேர்த்து செய்தால் சுவையும் மனமும் மிகவும் நன்றாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது படிகார தூளை காலை வெறும் வயிற்றில் தூய நீரில் சேர்த்து பருகி வர கர்ப்பப்பை கோளாறுகள் நீங்கும் வெண்டைக்காய் சமைக்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்க சமைப்பதற்கு முன் அதில் சிறிதளவு எலுமிச்ச பழசாரை தெளிக்கவும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோன்று மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி